கெரட்டின்ங்கிறது உங்கள் முடி, நகங்கள், தோலில் வந்துட்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு புரதம். உங்களுக்கு தலைமுடி, நகங்களில் வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சு இருக்கிறதுக்கு கெரட்டின் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த வீடியோவில் இயற்கையாகவே கெரட்டின் அதிகமாக பயன்படுத்தப்படுற ஆரோக்கியமான உணவுகள் நிறையாவே இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம ஐஷுவாட்ரி ஹெல்த் பெனிஃபிட் நெட்ஒர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முட்டை பார்த்திங்கன்னா இது இயற்கையாகவே கெரட்டின் உற்பத்தி அதிகமாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த முட்டை சாப்பிட்றதுனால இதில் வந்துட்டு கெரட்டின் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B12 இப்படின்னு நிறைய ஆரோக்கிய ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. மாம்பழத்தில் வந்துட்டு கெரட்டின் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிக்கிறதுக்கும் உணவில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் சேர்க்கறதுக்கும் மாம்பழத்தை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். மேங்கோ வந்துட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கெரட்டின் சக்தி அதிகமாக கிடைக்கும். இதில் வந்துட்டு வைட்டமின் சி அப்புறமா ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இந்த மாம்பழத்தில் இருக்குது. கேரட்டில் வைட்டமின் B6, பொட்டாசியம், வைட்டமின் கே இப்படின்னு நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இந்த கேரட் சாப்பிட்றதுனால முடி, தோலோடைய ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இந்த கேரட்டில் வந்துட்டு கெரட்டின் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள் வந்துட்டு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று. இதில் வந்துட்டு கெரட்டின் உற்பத்தி அதிகமாகவே இருக்குது. நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது.